சிஎஸ்கே அணியின் நேற்றைய வெற்றிக்கு மிக மிக முக்கிய காரணமே நம்ம துசர் தேஷ்பாண்டே தாங்க. வெறும் 3 ஓவர் மட்டுமே வீசி 4 விக்கெட்டுகளை வீழ்த்திய இவரோட அந்த பவுலிங் தாங்க நம்ம சிஎஸ்கே அணியோட இந்த வெற்றிக்கு முக்கிய காரணமாகவே அமைந்தது. அதுவும் சிஎஸ்கே அணி எடுத்த 212 ரன்களை சேசிங் செய்ய கிளம்புறங்கின எஸ்ஆர்ஹெச் அணியோ இந்த இலக்கை எளிதாக அடிச்சிருவாங்கன்னு தான் பலரும் நினச்சாங்க. ஏன்னா இந்த வருட ஐபிஎல் சீசனில் மட்டும் எஸ்ஆர்ஹெச் அணி பேய் ஃபார்மில் பேட்டிங் செஞ்சுட்டு வர்றாங்க. மேட்சுக்கு மேட்ச்சு 260 ரன், 270 ரன், 287 ரன்னு போட்டு பிரிச்சுட்டு வராங்க. ஆகவே சிஎஸ்கே அணி எடுத்த இந்த 212 ரன்னெல்லாம் எஸ்ஆர்ஹெச் அணியோட ஃபார்மை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது ஒன்றுமே இல்லைங்க. அதே சமயம் எஸ்ஆர்ஹெச் அணி பேட்டிங்கின் போது பனிப்பொழிவும் அதிகமாக இருந்ததால் சிஎஸ்கே பவுலர்களால் நினச்ச மாதிரி பந்துகளை ஸ்விங் பண்ண முடியாது. மேலும் பனிப்பொழிவு அதிகமாக இருந்தாலே பந்து பேட்டுக்கு ஈஸியாக வரும். ஆகவே பேட்ஸ்மேனுக்கு அது கூடுதல் அட்வான்டேஜ் தான். இதனால் இப்படி எல்லாமே எஸ்ஆர்ஹெச் அணிக்கு நேற்றைய போட்டியில் ஃபேவராக இருக்க. ஆனால் இதுக்கெல்லாம் யமனா வந்தவர் தாங்க நம்ம துசர் தேஷ்பாண்டே. என்னதான் கடந்த ஒரு சில போட்டிகளில் இவரோட பெர்ஃபார்மன்ஸ் என்பது விமர்சனங்களுக்கு உள்ளானாலும் அத்தகைய அனைத்து விமர்சனங்களுக்கும் சரியான பதிலடி கொடுக்குற மாதிரி இருந்துச்சுங்க இந்த மேட்ச்சில் இவரோட பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா எஸ்ஆர்ஹெச் அணி பேட்டிங் செய்ய வந்த 2வது ஓவர்லேயே அடுத்தடுத்து 2 விக்கெட்டுகளை வீழ்த்தினாப்புலங்க இவர். அதுவும் யாரோட விக்கெட்டு? டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை. இந்த மனுஷன்தான் கடந்த சில போட்டிகளில் பேய் ஃபார்மில் பேட்டிங் செஞ்சுட்டு வந்தவர். ஆக இவரையும் இவரை தொடர்ந்து அன்மோல் பிரீத் சிங் என்பவரையும் அடுத்தடுத்து அவுட் ஆக்க, அதனைத் தொடர்ந்து போட்டியின் 4வது ஓவரை மீண்டும் வீச வந்த இவர் அந்த ஓவர்லேயும் அபிஷேக் சர்மாவோட விக்கெட்டை வீழ்த்திட்டாப்ல. ஆகவே நம்ம சிஎஸ்கே அணி பக்கம் அப்போவே வெற்றி வாய்ப்பு திரும்பிருச்சு. ஏன் அப்படின்னா அபிஷேக் சர்மாவும் லேசுப்பட்ட ஆள் இல்லைங்க. இவரும் இந்த சீசனில் எஸ்ஆர்ஹெச் அணிக்காக சேவாக்கு மாதிரி அதிரடியாக விளையாடிட்டு வந்தவர். மேலும் இந்த மேட்சில் 3 ஓவர்கள் மட்டுமே வீசி மொத்தமாக 4 விக்கெட்டுகளையும் கைப்பற்றி இருந்தாப்புல நம்ம துசர் தேஷ்பாண்டே. இவரை வந்துட்டு சிஎஸ்கே பிளேயிங் லெவனில் தக்க வைக்க வேண்டாம் என பயிற்சியாளர்கள் பலரும் ஏற்கனவே அறிவுறுத்தி வந்துள்ளனர். ஆனால் நம்ம தல தோனி தான் இந்த சீசன் முழுக்க இவருக்கு வாய்ப்பு கொடுக்கலாமேனு முடிவெடுத்து தொடர்ந்து இவரை பிளேயிங் லெவன்லேயே வச்சிருக்காப்புல. ஆக இந்த விஷயத்தை குறிப்பிட்டு தான் இந்த போட்டி முடிந்து வெற்றி குறித்து பேசிய தேஷ்பாண்டே வந்துட்டு தன் மீது யாருமே நம்பிக்கை வைக்கலை என்றும், ஆனால் தோனி மட்டுமே நம்பிக்கை வைத்து தனக்கு தொடர்ந்து வாய்ப்பு கொடுத்தார் என்றும், அதனால்தான் தன்னால் மீண்டும் என் திறமையை நிரூபிக்க முடிந்தது என்று கூறி நெகிழ்ச்சியாக பேசியிருந்தார் துசர் தேஷ்பாண்டே.